போர்க்கு வெச்சாங்க இது வந்து எல்லாத்தையும் கட் பண்றது வெஜிடபிள்ஸ்ல இது பொடிய செய்ய யூஸ் பண்ணலாம் இது வந்து இது உப்பு போட்டுக்கலாம் இது சட்னி போட்டுக்கலாம் இதுல வந்து குழம்பு இதுல ரசம் வைக்கிறது பொடியில் வைப்பாங்க இதுல ரசம் வைப்பாங்க இதுல உப்பு வைப்பாங்க இதுல சட்னி வைப்பாங்க அது இது வந்து கப்ல மிக்ஸ் பண்றது இது வந்து பிரட்ஸ் இது வந்து இடிக்கி வந்து சூடுக்கு வந்து இப்படி அமுத்தி பிடிச்சி எடுப்பாங்க ஊத்துவாங்க இது வந்து கட்டியும் அப்புறம் இந்த கட்டரும் செட்டு இது வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கட்டர் இது அப்படி பண்ணுவாங்க இது வந்து செட்டு கிடையாது இது தனியா நிறைய பிளேட் கொடுத்துருப்பாங்க இது வந்து பால் காய்ச்சது எல்லா எதுக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செட்டு இது வந்து கப்பர் அண்ட் சாசர் இது வந்து செட்டு ஃபோர் கப்ஸ் இதில் இருக்கு தட்டிலேயே ஃபோர் கப்ஸ் ஃபோர் பிளேட் தான் இருந்துச்சு இது வந்து செட்டு கிடையாது இது வந்து இப்படி பாலை ஊற்றிக்கலாம் அப்புறம் வந்து இது கிளாஸ் டம்ளர் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணும் இது கடையில் கொடுப்பாங்களா அது யாராச்சும் வந்தால் இது கொடுப்பாங்க வந்து ஃப்ளோர் டம்ளர் இந்த கப்பன் சாஸ்லேயும் இது இப்படி ஊற்றிக்கலாம் இது இது வந்து ரொம்ப அஞ்சரை பட்டி க்யூட்டா இருக்கு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா கிரைண்டர் இதுக்கு ஒரு சுச்சு கொடுத்துருக்காங்க சுச்சு போட்டு அரைக்கிறது சும்மா இருக்கிறது இது திருப்பினா சும்மா அரைக்கும் மாதிரி இது இது சும்மா டாய் மாதிரி இது பக்கத்துல அழகா வச்சிருக்கலாம் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ தொடர்ந்து காமிக்கிறேன் இதுல வந்து இப்படி சுத்துறது இருக்கு இதுலதான் எல்லாமே மாவு அடைச்சோம் அரிசி உந்து போட்டாதான் இதுல சும்மா அடைக்கும் இது பாத்தீங்கன்னா டிஃபன் கேரியர் நான் தொடர்ந்து காமிக்கிறேன் இது வந்து செட்டோட ஸ்பூன் கொடுத்துருக்காங்க வாங்க தொடர்ந்து காமிக்கிறேன் பொரியல் வச்சுக்கலாம் ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கானா இது பாத்தீங்கன்னா குட்டி ஸ்பூன் அழகா இருக்கு இது வந்து செட்டு நான் தொடர்ந்து காமிக்கிறேன் செட்டுனா பிளேட் கொடுத்துருப்பாங்க தொடர்ந்து காமிக்கிறேன் இதுல வந்து தண்ணி ஊத்திக்கலாம் இப்படி எடுத்து குடிக்கலாம் வந்து குழம்பு ஊத்திட்டு இந்த இதுல இப்படி ஊத்துனா பண்ணிக்கலாம் இது வந்து கடாய் இதுல நம்ம மீன் பிடிச்சிக்கலாம் இன்னும் என்ன போட்டு சிப்ஸ் பொடிச்சுக்கலாம் அப்புறம் என்ன போட்டு அப்புறம் என்ன போட்டு சிக்கன் பொடிச்சுக்கலாம் என்ன போட்டு முட்டை பொடிச்சுக்கலாம் அப்புறம் தாளிக்கலாம் நிறைய இருக்கு இதுதான் வந்து அடுப்பு இது வந்து இப்படி வச்சு இது வந்து தோசை தவா பிரெட்டும் சுத்துக்கலாம் தம்பி
வைக்க முடியும்.